பிளானட் த்ரீ நேயர்களுக்கு பற்றி பார்க்க வீடியோ விருந்துக்கு பிறகு வந்து பழம் சாப்பிடலாமா அல்லது சாப்பிடக்கூடாதா கூடாதா என்பதை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு விருந்து என்றால் ஒயிட் ரைஸ் வெரைட்டி ரைஸ் கூடவே ஏலட்டு ஷைட்கள் பழங்கள் சாலட் என்று அள்ளி அள்ளி வைத்து விடுவார்கள் அப்படியொரு தலைவாளை விருந்தில் பரிமாறப்பட்ட உணவுகளில் நாம் ஒரே நேரத்தில் வெந்ததையும் சாப்பிடுகிறோம் வேகாததையும் சாப்பிடுகிறோம் ஆனால் தெரிந்து கொள்ளுங்கள் சமைத்த உணவுகளை சமைக்காத உணவுகளுடன் அதாவது சாலட் பழங்கள் உள்ளிட்டவற்றுடன் கூடுமானவரை சாப்பிடாமல் இருப்பதே நல்லது அப்படி சாப்பிட்டே ஆக வேண்டும் என்றால் உணவை சாப்பிட்டு ஒரு மணி நேரம் இடைவெளிக்கு பிறகே அவற்றை எடுத்துக்கொள்வது நல்லது அதிக சத்துக்கள் நிறைந்தது பலாப்பழம் ஆனால் இதுவும் அவ்வளவு சீக்கிரத்தில் செரிக்காது குழந்தைகள் அதை சாப்பிட்டால் அவர்களுக்கு அது சுலபத்தில் செரிக்காமல் போய்விடும் இதைத்தான் குழந்தைக்கு மாந்தம் பிடித்துவிட்டது வயிறு மந்தமாக இருக்கிறது என்பார்கள் ஆனால் பலாப்பழத்துடன் தேன் கலந்து சாப்பிடும் போது அது சுலபத்தில் செரித்துவிடும் நம் வீட்டு பெரியவர்கள் சொல்வார்கள் நைட்ல கீரை சாப்பிடாதே என்று அது ஏன் தெரியுமா எந்த வகை கீரை என்றாலும் அது அவ்வளவு சீக்கிரத்தில் அஜீரணம் ஆகாது குறிப்பாக இரவு நேரத்தில் வேண்டவே வேண்டாம் சுலபமாக செரிக்கக்கூடிய உணவுகளைத்தான் இரவில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதேபோல தயிரையும் இரவில் சாப்பிட வேண்டாம் அதுவும் சீக்கிரம் செரிமானம் ஆகாது மோர் வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாம் பாலுடனும் தயிருடனும் மீன் சாப்பிட வேண்டாம் பாலும் தயிரும் குளிர்ச்சி மீனோ சூட்டை கிளப்பிவிடும் உணவு ஏனென்றால் இந்த காம்பினேஷனில் சேரும்போது போது மீன் புரதச்சத்தானது நம் உடலில் சேராமல் போய்விடும் கவனம் தேவை நீண்ட தூர பயணம் மேற்கொள்பவர்கள் வேர்க்கடலை அதிகமாக சாப்பிடுவார்கள் ஒரு சிலருக்கு இது ஒத்துக்கொள்ளும் ஒரு சிலரோ வேர்க்கடலை தான் சாப்பிட்டேன் எனக்கு நெஞ்சு அடைக்கிற மாதிரியும் மார் வலிக்கிற மாதிரியும் இருக்கு என்பார்கள் தவிர இவர்களுக்கு மூச்சு விடுவதற்கு கூட ரொம்பவே சிரமமாக இருக்கும் ஒரு சாதாரண வேர்க்கடலை தான் அவர்களுக்கு மரண பயத்தையே உண்டாக்கி விடுகிறது எனவே எப்போது வேர்க்கடலை சாப்பிட்டாலும் சரி கூடவே கொஞ்சம் அச்சு வெள்ளத்தையும் சேர்த்து சாப்பிட்டால் மேற்கண்ட பிரச்சனைகளுக்கு குட் பை சொல்லிவிடலாம் வேர்க்கடலையும் அச்சு வெள்ளமும் தனித்தனியாக சாப்பிட முடியாவிட்டாலும் வேர்க்கடலை பர்ஃபி கடலை மிட்டாய் என்று சொல்லப்படக்கூடிய ஹெல்த்தியான ஸ்வீட்டை குறிக்கலாம் இதனால் நமக்கு எந்தவிதமான பாதிப்புகளும் வராது இவற்றையெல்லாம் நம் முன்னோர்கள் ஏன் சொல்லி இருக்கிறார்கள் என்றால் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளான கேஸ் அசிடிட்டி அல்சர் உள்ளிட்டவை நமக்கு வருவதை முன்கூட்டியே தடுப்பதற்காகத்தான் இவை வந்தால் சம்பந்தப்பட்டவருக்கு கூடவே தலைவெளியும் உண்டாகும் வாந்தி வருவது போன்ற உணர்வும் உருவாகும் நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கும் எனவே எந்த உணவுடன் எந்த உணவை சேர்த்து சாப்பிட வேண்டும் எதனுடன் எதை சேர்த்து சாப்பிடக்கூடாது என்பதை தெரிந்து வைத்திருப்பது அவசியத்திலும் அவசியம் என்ன நேயர்களே விருந்துக்கு பிறகு ஏன் பழம் சாப்பிடக்கூடாது கூடாது என்பதை பற்றி தெரிந்து கொண்டீர்களா இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா உங்க மத்த மற்ற இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்